நம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வீட்லேயே எப்படி இயற்கையான ஹேர் டை செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நரைமுடி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இயற்கையான பொருட்களை வச்சு செய்யும்போது இந்த நரைமுடி கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாறுறது நீங்களே பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மருதாணி பவுடர், எலுமிச்சை சாறு, நெல்லிக்காய் சாறு, டீ டிகாஷன், அவுரி இலைப்பொடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐந்து பொருட்கள் மூலப்பொருட்கள். இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். முதல்ல மருதாணி பவுடரை எடுத்து இந்த எலுமிச்சை சாறுங்கிறது இந்த ரெண்டு எலுமிச்சை சாறு இதில் சேர்த்துருக்கேன் நான், ரெண்டு எலுமிச்சை சாறு, அதை நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நெல்லிக்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்து நல்லா தட்டி அதில் சாறு எடுத்திருக்கோம், அரைக்கல தட்டி சாறு எடுத்திருக்கோம். இதை ரெண்டையும் வந்து இதில் மருதாணி பவுடரில் மிக்ஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா டீ டிகாஷன் இன்னும் கூட நல்லா வந்து ஒவ்வொரு டிகாஷன் ஒரு மாதிரி இருக்கும், இன்னும் கூட நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அதோடய கலர் வேறு மாதிரி இருக்கும். இந்த டீ டிகாஷனுங்கிறது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நம்ம வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி போதலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் முடியை பொறுத்து எவ்வளோ கூட குறைச்சி வேணும் அப்படிங்கிறத அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக முடி இருக்கிறவங்க கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன். நிறையா முடி இருக்கிறவங்க நிறையா எடுத்துக்கலாம், ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இரும்பு சட்டியில் நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா கருப்பு ஆகும். இரும்பு சட்டி எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இரும்பு சட்டியில் இருக்கிற அந்த இரும்பு சத்து வந்து நம்ம முடிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து இரும்பு சட்டியில் கலக்கும்போது அதில் இருக்கிற இயற்கையான கருமை நிறம் வந்து கூடுதலாக நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த கூடுதலான கருமை நிறம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறுநாள் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம இரும்பு சட்டியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் எடுக்கலாம், ஒரு நாள் நைட்டு வந்து அதை அப்படியே வச்சிடணும். இப்போ காலையில் எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா கருப்பாக மேலே லேயர் லேயராக இருக்குது. இதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம முத நாளே கரைச்சி வச்சுருக்கிறதுனால இப்போ வந்து நல்லா இருக்குது. இதை எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முத நாள் வந்து தலைக்கு நல்லா ஷாம்போ சீயக்காவோ போட்டு நல்லா குளித்து வாஷ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இதை வந்து நல்லா தலை முழுக்க தடவிட்டு இதை மறுநாள் வந்து ஸ்பூனில் எடுத்து தலையில் தடவலாம். நல்லா தலையில் தடவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுறணும். ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நல்லா தலையில் இறங்கி நல்லா ஊறி இருக்கும். முதல்ல மருதாணி பவுடரை வந்து தலையில் தடவி வச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து குளிச்சுட்ருங்க. அதுக்கு முன்னாலேயே பார்த்திங்கன்னா அந்த அவுரி பொடியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மருதாணி தடவி ரெண்டு மணி நேரம் கழித்து காய வச்சு குளித்ததுக்கப்புறமா தலை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இதை தடவணும். இதை வந்து அதாவது அவுரி இலைப்பொடியை வந்து நம்ம தடவணும். நல்லா தலை முழுக்க தடவி அதையும் ரெண்டு மணி நேரம் தலையில் ஊற வச்சு தலையை வாஷ் பண்ணிடணும். இதை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதாவது காலையில் ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணிக்கு இப்போ நம்ம ஊற வைக்கணும், அதேமாதிரி அவுரி பொடிக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். அதனால் ஒரு ஏன்னா இந்த மாதிரி நேரம் மாறிட்டே இருக்கும். நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்ல பர்பிள் கலரில் இருக்கிறது தெரியும். 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இதை செய்யலாம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல சண்டே அரடே வந்து நம்ம இதை பண்ணலான்னு முடிவு எடுத்தோம் அப்படின்னா அன்றைக்கு ஃபுல்லாக நம்ம வந்து இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான இடம் விளைவுகள், இதில் வந்து எந்த கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணல அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தலையில் வந்து கெமிக்கல் வந்து தலையில் இருக்கிற அந்த தோல் பகுதி வழியாக உள்ளே ஊடுருவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் வந்து எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. கெமிக்கலும் கலக்காததுனால தலைக்கு எந்த பாதிப்பும் வராது. அது மட்டும் இல்லை தலை வந்து இயற்கையாகவே நமக்கு கருமையாகும். கிட்டத்தட்ட தொடர்ந்து தடவிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் தொடர்ந்து வந்து ஒரு ப்ராசஸாகவே பண்ணோம் அப்படின்னா முடி வந்து நல்லா இயற்கையாகவே கருமையாயிடும். அவுரி பொடி தேய்ச்சி குளித்ததுக்கப்புறமா மறுநாள் வந்து வெயிலில் கொஞ்சம் தலையை காட்டினோம் அப்படின்னா அந்த விட்டமின் டி வந்து அப்சர்வ் ஆகி தலைமுடி வந்து இன்னும் கூட நல்லா கருப்பாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். முதல்ல வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கலாம். பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.